ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஐஏஎஃப்ஏ அவார்ட்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஃபிலிம் அகாடமி அவார்ட், இது யார் வாங்கிக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நம்ம ஃபஸ்ட்டு ஏன் எடுத்திருக்கோம்னா, ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷனில் ஃபிலிம், அதாவது பட தொடர்பாக வந்து கொஸ்டின் கேட்காங்க, அதுவும் ஃபேமஸான படம், அவார்ட்ஸ் வாங்கின படம், அந்த மாதிரி படம் தான் வந்து கேட்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஃப்ஏ இதில் பின்னான படம் வந்து மோஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஐஏஎஃப்ஏல நிறைய கேட்டகரியில் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க, நம்ம எல்லாமே படிக்கணும் தேவையில்லை. இந்த இம்பார்ட்டண்டான இந்த அஞ்சு மட்டும் படித்த போதும், ஏன்னா இதில் வந்து அடுத்தது கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் எக்ஸாமில் வந்து டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம் கூட கேட்டிருந்தாங்க, மாம் படத்தோட டேரக்டர் யாரும் கேட்டிருந்தாங்க. இது ஏன் கேட்டாங்கன்னா, இதில் வந்து ஸ்ரீதேவி வந்து மாம் படத்தில் நடித்த ஸ்ரீதேவி வந்து இதில் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க 2018. ஸோ அதனால தான் வந்து மாம் படத்தை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்டெரக்டாக கேட்பாங்க. ஸோ வந்து இந்த அஞ்சு டாபிக்லேயும் உள்ள ஃபிலிம்மு, டேரக்டர், ஆக்டர், ஆக்ட்ரஸ் இவங்களாம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2017 இதில் வந்து பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் யார் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் யார் இதுனா நீர்ஜா, இந்த ஃபிலிம் தான் வந்து வாங்கினுச்சு. சப்போஸ் வந்து நீர்ஜா கொடுத்த டேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இவரோட டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா, ராம் மாதவனி, இவர் தான் வந்து இந்த நீர்ஜா அந்த படத்தோட டேரக்டர். ஸோ அந்த மாதிரி தான் இன்டேரக்டாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பெஸ்ட்டு ஆக்டர் இன் லீடிங் ரோல் மேல், அதாவது ஆக்டரோட யார் பார்த்தீங்கன்னா, ஷாகித் கபூர், இவர் வந்து உட்டா பஞ்சாப் இந்த படத்தில் நடிச்சதுக்காக இவருக்கு வாங்கினாங்க. அடுத்து ஃபீமேல் லீடிங் ரோலில் வந்து ஃபீமேல் யார் பார்த்தீங்கன்னா, ஆலியா பட், இவர் வந்து உட்டா பஞ்சாப் இந்த படத்துக்காக தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து 2017 பெஸ்ட் டைரக்டர் யார் வாங்கியிருக்காங்கன்னா, பிங்க் படத்துக்காக அனிருத்தா சௌத்ரி, இவர் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து பெஸ்ட் ஸ்டோரி கபூர் அண்ட் சன்ஸ், இந்த படம் தான் வந்து வாங்கியிருக்கு. சில சமயம் வந்து கபூர் அண்ட் சன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து ஆக்டர் யார், ஆக்ட்ரஸ் யார் அந்த மாதிரிலாம் கேட்கலாம். அதுக்கடுத்து 2018 இதில் பெஸ்ட் ஃபிலிம் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தும் ஹரி சூலு, இவங்க தான் இந்த படம் தான் வந்து பெஸ்ட் ஃபிலிம் வாங்கியிருக்கு. சப்போஸ் வந்து இந்த நேம் கொடுத்து இதோட வந்து டேரக்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சுரேஷ் திரிவேணி, இவர் தான் வந்து இந்த படத்தோட டேரக்டர். அடுத்து பெஸ்ட் ஆக்டர் லீடிங் ரோல் மேலுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா, இர்ஃபான் கான், இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. எந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஹிந்தி மீடியம் அந்த படத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் லீடிங் ரோல் ஃபீமேல் யார் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ரீதேவி மாம் அந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் டேரக்டர் அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா, சாகேத் சௌதாரி, இவர் வந்து ஹிந்தி மீடியம் அந்த படத்தோட டேரக்டர், அதனால் இவர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டோரி, இது எந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நியூட்டன் இந்த படத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பத்து இருக்குன்னா, இந்த பத்தோ வந்து எந்த ஃபிலிம், அதோடய டேரக்டர், மெயின் ஆக்ட்ரஸ், ஆக்டர் யாரெல்லாம் சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்த எக்ஸாமில் இது ரிலேட்டடாக கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.